வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டுங்க. ஓகேவா, நிறைய பேர் வந்து ப்ரோ எந்த டைமில் ரேலி நடக்கும் எந்த டைமில் ரேலி நடக்கும்னு கேட்டு கேட்டு சத்தியமாயிட்டு ரொம்பவே வெறுத்து போன மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, நிறைய பேர் வந்து ரொம்ப மன கஷ்டத்தினால கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரப்பிரசாதுன்னே இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து சொல்லலாம். அப்படி என்ன தான் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 டேஸ் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் வந்து நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், வெஸ்ட் பெங்கால் ரேலி வந்து 1/4/2022 அன்னைக்கு வைக்கிறதா இருந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நம்மளோட சேனலை நம்ம வந்து போட்டிருப்போம். அதாவது ஒரு 5 டேஸ் வேணால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ போடும்போது எந்த மாதிரியான டேட் கொடுத்தாங்க அப்படின்னா, ரேலி ஸ்டார்டட் டேட் வந்து 1/4/2022 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ரேலி எண்டு டேட் வந்து 18/4/2022 கொடுத்துருந்தாங்க. அது எப்போ அப்படின்னா, 5 நாள் முன்னாடி நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து 1ஆம் தேதி செலெக்ஷன் நடந்தது அப்படின்னா நமக்கும் வந்து அதுக்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலோடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, 1/7/2022 டு 18/7/2022 அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களாம். எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிடிசி கிரவுண்ட் பேரக்பூர் சாண்ட். ஓகேவா, அப்போ நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க ப்ரோ அவங்களுக்கு தானே அப்டேட் கொடுத்துரு, நமக்கு என்ன அப்டேட்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இதே மாதிரி நமக்கான அப்டேட் வந்து மிக விரைவில் வருங்கிறது வந்து உண்மை. ஓகேவா, நீங்கள் வந்து வெப்சைட்டை நீங்கள் டெய்லி போய் இல்லைன்னா ஒரு 2 டேஸ் ஒர்க்கை செக் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டுடைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரேலி ப்ரோக்ராம் ரேலி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே கொடுத்துருந்தாங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் சொல்லி நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை எல்லாமே டெல் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 2 to 3 நோட்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு செலெக்ஷன் நீங்கள் வந்து தயார்படுத்திக்கணும். ஓகே, இதில் பார்க்கும்போது 1/7/2022 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி டேட் சொன்னது வந்து 1/4/2022. அப்போ 4ஆம் மாதம்னு சொல்லும்போது ஏப்ரல், அப்போ ஏப்ரல் மே ஜூன், அப்போ ஜூனில் வந்து இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் நடக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட வெப்சைட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து ப்ரூஃப் வந்து வேணுமாங்கிறதே கிடையாது. நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் வெப்சைட்டில் வர இதே போடுங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி வெப்சைட்டில் வர நியூஸே நம்ம வந்து போட்டுட்டோம், வேணும்னா நீங்களே வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் போய் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் அப்டேட். இதுக்கு மேலே நிறைய அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். நம்மளுடைய அதாவது ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் வந்து ஒரு திரும்பி அதாவது ஒரு லெட்டர் மாற்றினா கூட நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் வருங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்பி ஃபாலோ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக உங்கள் ஜாபை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.